எப்படி இருக்கீங்க? சோ நீங்க வந்து எங்களோட மாஸ்டர் கிளாஸ் மேக்கப் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இல்லையா? நிறைய ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் போட்டிருக்கோம், பட் மேக்கப் கிளாஸ் இந்த பேட்ச் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேட்ச் நம்மளோட நியூ அகாடமியில. சோ நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? அதுக்கப்புறம் சென்னை பெங்களூர் நிறைய இடத்துல இருக்கு, எனக்கு நியர்பை பெங்களூர் கூட இருக்கு, பட் உங்களுக்கு பார்த்தப்ப எனக்கு நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே இங்க வந்து படிக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் நான் போன்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டப்பே எனக்கு நிறைய, நான் வேலைக்கு போறதுனால நான் ஜாப் பண்றேன், ஸோ வந்துட்டு எனக்கு கிளாஸ் 1 மந்த் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால அதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்ததுக்கப்புறம் நான் நினைச்சத விட நல்லாவே கிளாஸஸ் போதுங்க, நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, சோ மேக்கப் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், ஃபர்ஸ்ட்ல இருந்தே மேக்கப்னா ரொம்ப கிரேஸ் தான், பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு ஹேக்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் என்னன்னு ரொம்ப கிளியரா மேம் சொல்லி கொடுக்கறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ உங்க மேம் பத்தி ஏதாவது சொல்லணுமா? எங்க மேம் ப்ராடக்ட்ஸ் நிறைய இடத்துல வந்துட்டு பெரியல சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய ஹேக்கு என்ன ட்ரிக்ஸ் எதுவுமே நிறைய சொல்ல மாட்டாங்க, பட் இவங்க அப்படி இல்லை, எதுவுமே முடி மறைக்காம எல்லாமே கிளியரா சொல்லி கொடுக்குறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் எந்த டவுட்டும் இல்லாம நாங்க ஷியூரா நாங்க கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே சொல்லி கொடுக்குறோம். இந்த இண்டஸ்ட்ரியில இன்னும் பெரிய ஆள் நம்ம ஆகலாங்கிற கான்பிடன்ட் வந்துருக்காங்க உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருந்தாலுமே வந்து நம்மளால பண்ண முடியுமா, மேக்கப் கத்துட்டு நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நமக்கு ஸ்கோப் இருக்குமா, இந்த மாதிரி பயம் இருக்கு. சோ மேபி அவங்க அந்த அளவுக்கு வொர்க்ல அவங்களுக்கு கான்பிடன்ட் இல்லாம கூட இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்? எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தயக்கமா தான் மேம் இருந்தது. நான் ஃபர்தரா பிசினஸ் பண்றதா இருந்தா எப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இருக்குல்ல, பட் மேக்கப் பத்தி ஓரளவுக்கு தெரியும், பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி எல்லாமே ஒரு வெளிப்படையா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ மார்க்கெட்டிங் பத்தி நிறைய கத்துக்கிறீங்க, நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. நாங்க அமௌண்ட் பே பண்றதை விட ஜாஸ்தியாவே எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அது ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு மேம். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இங்க இருக்கும், ஃபேமிலியை விட்டு வந்து இருக்கும், ஹாஸ்டல்ல இருக்கும், அது எதுவுமே ரொம்ப என்ன வேஸ்ட் கூடிய சீக்கிரத்துல இப்பயே ஆல்ரெடி நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயாச்சு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உங்களோட பிசினஸ் இன்னும் அடுத்த அடுத்த லெவல் நீங்க கொண்டு போகணும். என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.